வணக்கம். செய்தி சுருக்கம். பழனியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து இன்று பிரச்சாரம் செய்த அவர் இதனை தெரிவித்தார். திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி, இந்த சட்டசபை தேர்தலுடன் திமுகவின் சகாப்தம் முடிவடையும் என அவர் குறிப்பிட்டார். கரூரில் பிரச்சாரம் செய்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, ஆட்சியில் இல்லாத போதே ஸ்டாலினும் உதயநிதியும் அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள், ஆட்சிக்கு வந்தால் அதிகாரிகளும் மக்களும் என்ன பாடுபடுவார்கள் என கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி ஏற்கனவே தமிழகத்தில் 3 முறை தேர்தல் பிரச்சாரம் செய்தார். 4வது முறையாக வரும் 28ஆம் தேதி ராகுல் மீண்டும் தமிழகம் வருகிறார். அன்று சேலத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். திமுக தலைவர் முக ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் ராகுல்காந்தியுடன் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்கிறார்கள். சபரிமலை கோவில் விவகாரம் கேரள சட்டசபை தேர்தலில் எதிரொலிக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து அவர் இன்று கேரளாவில் பிரச்சாரம் செய்தார். காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் மீது மக்கள் வெறுப்படைந்துள்ளனர். பாஜகவை ஒரு மாற்றாக அவர்கள் பார்க்கிறார்கள் என அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைமையும் குழப்பத்தில் உள்ளது. கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக காங்கிரஸ் போட்டியிடுகிறது, ஆனால் மேற்கு வங்கத்தில் கூட்டணி வைத்துள்ளனர் என அமித்ஷா குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என டைம்ஸ் நவ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. அங்கு மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 21 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என டைம்ஸ் நவ் கணிப்பு கூறுகிறது. இந்த கூட்டணியில் பாஜக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு 9 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வந்த முசிறி அதிமுக எம்எல்ஏ செல்வராஜ் காரை மடக்கி சோதனை செய்தனர். அதில் 1 கோடி ரூபாய் பணம் இருந்தது. காரில் பணம் இருந்தது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என டிரைவர் கூறினார். இதனை அடுத்து காரையும் 1 கோடி ரூபாய் பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். எம்எல்ஏ செல்வராஜ் முசிறி தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் போட்டியிடுகிறார். விருத்தச்சலம் தொகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா போட்டியிடுகிறார். மனு செய்த பெண் அங்குள்ள விடுதியில் பிரேமலதாவுடன் அவரது குடும்பத்தினர் தங்கியிருந்தார்கள். அவர்களில் ஒருவரான பிரேமலதாவின் தம்பி சுதீஷுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. விருத்தாச்சலத்தில் இன்று பிரச்சாரம் செய்த பிரேமலதாவை சுகாதார அதிகாரிகள் சந்தித்து கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வலியுறுத்தினர். ஆனால் அவருடன் இருந்த ஆதரவாளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். பிரேமலதாவுக்கு கொரோனா உள்ளதா என்பது தெரியாத நிலையில் அவருடன் 100 பேர் பிரச்சாரம் செய்வதால் அதிகாரிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 2ஆம் தேதி அன்றும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் சட்டம் பீகார் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து RJD கட்சி எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது அவைக்குள் புகுந்து அவர்களை போலீசார் வெளியேற்றினர். இந்த சட்டத்துக்கு எதிராக சட்டசபைக்கு வெளியே எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினர். அவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் கலைத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது.